ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் உஸ்தலமாக. இன்றைக்கே நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்கையிலன்னு சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலும் அப்புறம் வெள்ளிங்கிரி ஆண்டவர் மலை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் மலைக்கு ஏறி இறங்கியிருந்தேன். அந்த என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் இந்த மலைக்கு வெள்ளிங்கிரி மலைக்கு எப்படிலாம் ஏறலாம், எந்த மாதிரியான பொருட்கள் எடுத்துகிட்டு போகலாம், எந்த மாதிரியான டைமில் ஏறலாம் அப்படிங்கிற ஒரு பல தகவல்களை நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம வீடியோ புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். சற்று பீதியான காடு தான் போல இருக்கிறது. இந்த மக்கள் தான் ஒரு ஒரு பையன் உட்கார வச்சது, உட்காந்துட்டேன் யானை போகுது. இங்கே ஏகப்பட்ட கிரௌடு. ஒரு கதையை உருவாக்கி போடுவார நாளைக்கு. இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 30/4/2022. ஆக்சுவலாக மே எண்டு வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த வெயில் அதிகமாக இருக்குங்கனால காட்டில் இருக்க அனிமல்ஸ்லாம் தண்ணி குடிக்க வெளியே வந்துருன்ட்டு ஏப்ரல் மாதத்தோடு முடிச்சிட்டாங்க. அதனால் இன்னைக்கு ஏகப்பட்ட க்ரௌடு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் படுத்துட்ருக்காங்க. இவங்களாம் காலையில் ஏறுறவங்களாம் இருப்பாங்க, எல்லாம் இல்லைன்னா காலையில் ஏறி இப்போ ஈவினிங் நைட் பக்கம் இறங்கியிருப்பாங்க. கோவிலுக்கு அடிவாரத்துக்கு கீழே வந்து மலை ஏறதுக்கு மூங்கில் தடி விற்கிறாங்க. அது வந்து 30 ரூபா. நமக்கு ஏற்ற மாதிரி தடி எடுத்துக்கலாம். இதெல்லாம் அந்த அவங்க சீவி கொடுத்து நல்லா இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, வந்து குச்சி குச்சி எப்படி எடுக்கணும் பார்த்துக்கோ. ஓகே, எனக்கு பேசிங்க. கோவிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது. நீங்கள் மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பூஜை சாமான் ஏதாவது வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. நீங்கள் குச்சி வாங்கிட்டு இங்கே கைப்பிடியில் கொஞ்சம் சொரசுரன்ட்டு இருந்ததுன்னா ஆளுங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது சீவி கொடுப்பாங்க. ஒரு குச்சிக்கு வந்து 10 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. கைஸ், நீங்கள் இங்கே முடிக்காணிக்கை செலுத்தணும்னு இருந்தீங்கன்னா அப்படி கோவிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது முடிக்காணிக்கை செலுத்துறதுக்கு. முடிக்காணிக்கை செலுத்திக்கலாம். பக்கத்தில் அங்கே ரெஸ்ட் ரூமில் இருக்குது. இந்த வெள்ளிங்கிரி கோயில் அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோஸில் எடுக்க தடை விதிச்சிருக்காங்க. நானும் தெரியாமல் வீடியோ எடுத்திருந்தேன், என்னை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் பிடிச்சிட்டாங்க. ஃபோனை பிடிங்க வச்சுட்டு ரொம்ப நேரம் கொடுக்காமலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுங்க, இந்த மாதிரி வீடியோவில் எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு தெரியாது, அதனால் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் கழித்து தான் ஃபோனை என்கிட்ட கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் அடிவாரம் கோயிலில் வந்து வீடியோ எடுத்துடாதீங்க. சப்போஸ் வீடியோ எடுத்து அவங்க பார்த்துட்டாங்கன்னா ஃபோனை பிடிங்க வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நம்ம ஏதாவது பிளாஸ்டிக் கவர் கொண்டு வந்திருந்தோமா செக் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டு இது பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் கவரோட மேலே போகக்கூடாது.
இந்த வெள்ளிங்கிரி மலை பார்த்திங்கன்னா மொத்தம் 7 மலை இருக்கும். 7 மலையை கடந்து தான் நம்ம மலை மேலே இருக்கிற வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்க்க முடியும். 7 மலை ஏறுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் முதல் 3 மலை வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஃபஸ்ட்டு மலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா செங்குத்தாக இருக்கும், படிக்கட்டு மட்டும்தான் இருக்கும், ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அதை மட்டும் கடந்துட்டிங்கன்னா அடுத்த 2nd 3rd மலை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் 4th மலை 5th மலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதை மாதிரி தான் இருக்கும், அதனால் அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்காது. 6th மலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் 7th மலை வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அது ஃபுல்லாக செங்குத்தாக இருக்கும். இங்கே வந்து படிக்கட்டுலாம் இருக்காது, பாதை மாதிரி தான் இருக்கும், ஃபுல் செங்குத்தாக இருக்கும். செங்குத்தான மலை மேலே ஏறி தான் நம்ம வந்து அந்த 7th மலையை ரீச் ஆகிட்டோம்னா நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்த்துடலாம். நீங்கள் வெள்ளிங்கிரி மலை ஏறுறதுன்னு பார்த்தீங்கன்னா பகல் டைமில் ஏறிடாதீங்க, ஏன்னா சம்மர் டைமில் தான் இங்கே ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் பகல் டைம்லலாம் ரொம்பவே க்ரௌடாக இருக்கும், ரொம்பவே வெயிலாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஈவினிங் டைம் போல் ஏற ஆரம்பிச்சுருங்க. ஒரு 5-6 மணிக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா வெயில் இருக்காது, அதனால் உங்களுக்கு ஏறுறதுக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்கும், தண்ணி தாகமும் அந்த அளவுக்கு எடுக்காது. அதனால் நீங்கள் வந்து மலை ஏறணும்னு நினச்சிங்கன்னா பகல் டைமில் ஏறுறதை விட்டுட்டு ஈவினிங் டைம் இல்லை நைட் டைமில் ஏறுங்க, அதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாங்களும் இந்த வெள்ளிங்கிரி மலை பார்த்திங்கன்னா ஒரு நைட் டைமில் தான் ஏறியிருந்தோம். நைட்டு 2 மணிக்கு விடிகாலையில் 2 மணிக்கு ஏறி அடுத்த நாள் சாயந்தரம் 5-5:30 இறங்கிட்டோம். இந்த வெள்ளிங்கிரி மலை ஏறுறதுக்கு எந்த மாதிரியான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பேக் வேணும், ஏன்னா நம்மளோட திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு. நிறைய பேர் இந்த கட்டைப்பை மஞ்சப்பை இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா கையில் ஒரு கையில் வந்து அந்த பையை பிடிச்சிட்டு, ஒரு கையில் கம்பும் பிடிச்சிட்டு, நைட் டைமில் வரும்போது ஒரு கையில் டார்ச்சும் பிடிச்சிட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ஒரு பேக் மாதிரி, ட்ராவல் பேக் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கிங்க, அதுவும் ஈஸியாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போயிருங்க, தண்ணி தான் மெயினான தேவைப்படும். ஏன்னா தண்ணி இங்கே வந்து அந்தளவுக்கு எங்கேயும் கிடைக்காது, கடைகள்லாம் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 20 ரூபா அந்த மாதிரி விற்றுட்ருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து 2 லிட்டர் 3 லிட்டர் பக்கம் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிங்க. அப்புறம் குளுக்கோஸ் எடுத்துகிட்டு போய்க்கிங்க, மெயினாக டார்ச் வேணும். அப்புறம் 5th மலை 6th மலை ஏறிட்டிங்கன்னா ரொம்பவே குளிரும், அதாவது நைட் டைமில் ஏறுற மாதிரி இருந்தால் 5th மலை 6th மலை வரும்போது நீங்கள் வந்து விடிகாலையில் 5 மணிக்கு போல் ரீச் ஆயிடுவீங்க, அப்போ பயங்கரமாக குளிரும். அதனால் வந்து ஒரு ஸ்வெட்டர் இல்லைனா பெட்ஷீட் அந்த மாதிரி அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி குளுக்கோஸு, அப்புறம் நம்மளுக்கு ஸ்நாக்ஸு, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸு, ஆரஞ்சு பழம், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஃப்ரூட்ஸு ஆரஞ்செல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தண்ணி தாக அந்த அளவுக்கு எடுக்காது, நம்மளுக்கு ஸ்டெமினாவும் நல்லாயிருக்கும். மலை மேலே ஏறது பார்த்திங்கன்னா தண்ணி மெயினாக தேவைப்படும். தண்ணி வந்து இங்கேயும் நிறைய சுனைகளில் தண்ணி வந்துட்டுருக்கும். நீங்கள் வந்து 2nd மலையை ரீச் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது 2nd மலையிலேருந்து 3rd மலைக்கு போகிற வழியிலேயே ஒரு சுனை ஒன்று இருக்கும். அந்த மலை, அந்த சுனையை விட்டுட்டிங்கன்னா அடுத்து 4th மலைக்கிட்ட ஒரு சுனை இருக்கும். அந்த சுனையை விட்டுட்டிங்கன்னா அடுத்து 6th மலை தாண்டின பிறகு ஒரு சுனை இருக்கும். அதனால் நீங்கள் வந்து போகும்போது இந்த 2nd மலை தாண்டி இருக்கக்கூடிய சுனையிலே தண்ணி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா தண்ணி பிடிக்கிறதுல வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும், நீங்கள் லைனில் நின்று பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, நாங்களும் குடித்தோம், ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த தண்ணிலாம். கைஸ், நீங்கள் மேலே போகும்போது குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கோயில் அடிவாரத்துக்கு கீழே 7th மலை கீழே வந்து ஒரு சுனை இருக்குது, அந்த சுனையில் குளிச்சிருக்கோம். தண்ணி தான் ரொம்ப பயங்கரமாக ஜில்லுன்ருக்கு, பயங்கர ஜில்லுன்ருக்கு. ப்ளஸ் தண்ணி கொஞ்சம் நீட்டாக இல்லை, நிறைய பேர் இங்கே தான் குளிச்சுட்டு மேலே போவாங்க. நாங்கள் 7th மலைக்கு ஏறிட்டுருக்கோம். 6 மலையும் ஏறினதை வந்து அவங்களுக்கு அவ்வளோவா காட்ட முடியல, ஏன்னா ஃபுல்லாகவே இருட்டில் ஏறணுமா,
அதனால் காட்ட முடியல. இப்போ ஏழாவது மலை வந்து பார்க்கலாம் வந்துருச்சு, அதை காட்டுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப செங்குத்தாக இருக்குது, அந்த பாறைக்கு போகணும். வெயிலுக்கு இங்க இருக்கு, அதெல்லாம் வெளியே வர முடியல. சாப்பாடு கேஸ் எல்லாரும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கீழே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இங்கேதான் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைடில் நம்மளுக்கு கிடைக்கும் குடிக்கிற தண்ணி. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏழாவது மலை ஏறி இறங்கிட்டோம். ஏழாவது மலை ஏறது கூட ஈஸியாக இருக்கும் போது இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படியே வழுக்குது, அப்படியே கம்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னையோட க்ளோஸுங்கனால அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை. இன்றைக்கி நேற்று நைட் நல்ல க்ரௌடாக இருந்தது. இனி அடுத்த வருஷம்தான் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.